ஹலோ, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரொஜெக்ட் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். ஒரு ஸ்ட்ரைட் லைன் ப்ராப்ளம்ல விபி இன்க்ளினேஷன் ஆங்கிள் கொடுக்காம ஃப்ரண்ட் வியூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட் மீ கெட் இன் டு த ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் ரீட் பண்ணதுக்கு முன்னாடி நமக்கு எந்த டேட்டாஸ்லாம் வந்து அந்த ப்ராப்ளம்லேருந்து தேவை அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். நார்மலாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் ப்ராப்ளம் அப்படின்னா பேசிக்காக ஒரு 4 டேட்டாஸ் நெசசரி. 4 டேட்டாஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். முதல்ல என்ன அப்படின்னா, அந்த லைனோட லென்த் என்ன, லைனோட ஒரிஜினல் லென்த் என்ன, தென் ஏதாவது ஒரு எண்டோட டீடைல், அதாவது ஏபி அப்படின்னா ஏவோட டீடைல் கமிட் ஆகும், அண்ட் இன்க்ளைன் டு ஹெச்பி ஆங்கிள் என்ன, இன்க்ளைன் டு விபி ஆங்கிள் என்ன. இந்த 4 டேட்டாவுமே வந்து பேசிக் டேட்டா. இது இருந்தால் தான் ஒரு சிம்பிள் ஸ்ட்ரைட் லைன் ப்ராப்ளம் செய்ய முடியும். இதில் ஏதாவது ஒரு டேட்டா கொடுக்கல அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டான வேற ஏதாவது டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் இது. A straight line AB is 80 mm long. So line oda name enna appadina AB, length enna appadina 80 mm. It is 30 degree to HP, 30 degree HP inclination angle. Then the front view is 56 mm long. So vera edho pulsa oru data kuduthirukanga. Then end A is 20 mm above HP and 10 mm in front of VP. So oru end A oda detail kuduthirukanga. End 20 mm above HP la irukku, then 10 mm in front of VP la irukku. Draw the projection appdi kuduthirukanga. So VP angle enna appdina miss agudhu. Adukku badhila na enna kuduthirukanga appadina front view oda length kuduthirukanga. Front view is equal to 56 mm. Suppose oru problem la HP angle kudukala appdina VP angle kuduthirukanga, HP angle kudukala appadina appo top view kuduthirupanga. Vice versa, VP kudukala appadina front view length kuduthirupanga, ஹெச்பி ஆங்கிள் கொடுக்கல அப்படின்னா டாப் வியூ லென்த் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்கலாம். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தீஸ் ஆர் தி டேட்டாஸ் வி ஹவ் டேக்கன் ஃப்ரம் த ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மொதல் டேட்டா என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டை ட்ராப் பண்ணுறதுக்கு தான் மொதல் டேட்டா நம்ம எடுத்துக்குவோம். ஸோ 20 mm அபவ் ஹெச்பி. ஸோ எக்ஸ்ஒய்க்கு அபவ்ல 20 mm ஒரு லைன். ஸோ நார்மலாக நமக்கு ஹெச்பிக்கான டேட்டாஸ், ஹெச்பி ரிலேட்டடான டேட்டாஸ் எல்லாத்தையும் எங்கே ட்ரா பண்ணுவோம் அப்படின்னா விபி சைடில் ட்ரா பண்ணுவோம். இதுதான் வந்து என்ன அப்படின்னா விபி சைடு. எக்ஸ்ஒய்க்கு மேலே இருக்குது விபி சைடு, எக்ஸ்ஒய்க்கு கீழே இருக்குது என்ன அப்படின்னா ஹெச்பி சைடு. இந்த விபி சைடில் என்ன வரும் அப்படின்னா ஹெச்பியில் உள்ள டேட்டாஸ் எல்லாமே விபி சைடில் வரும், ஹெச்பி சைடில் விபி டேட்டாஸ் அப்படி வைஸ் வைஸாவாக மாறி வரும். சரிங்களா? ஸோ இப்போ 20 mm அபவ் ஹெச்பிங்கிறது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா விபி சைடில் 20 mm போட்டுப்பீங்க, 10 mm இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி. இந்த டேட்டா என்ன என்ன டேட்டா அப்படின்னா விபிக்கு ரிலேட்டடான டேட்டா. அப்போ ஹெச்பி சைடில் போடணும், ஹெச்பி சைடில் 10 mm என்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு பேர் என்ன அப்படின்னா லோக்கஸ். ஸோ இந்த லைன் வந்து லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ், இந்த லைன் என்ன அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் ஏ. அதாவது இந்த லோக்கஸ் மேலே தான் என்ன வரும் அப்படின்னா ஏ டேஷ்ங்கிற பாயிண்ட் வரும், இந்த லோக்கஸ் மேலே தான் ஏங்கிற பாயிண்ட் வரும். ஸோ அதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறோம், 20 mm அபவ் ஹெச்பி, 10 mm இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி ட்ரா பண்ணியாச்சு. இந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா உன்னோட ஏ டேஷ், இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏ. ஃப்ரண்ட் வியூங்கிறதால டேஷ் வரும், டாப் வியூனா டேஷ் வராது. இந்த லைனோட நேம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ், இது என்ன அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் ஏ. இதே மாதிரி லோக்கஸ் ஆஃப் பி டேஷ் அண்ட் லோக்கஸ் ஆஃப் பி கிடைச்சிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட சம் ஓவர். இந்த வெர்டிக்கல் லைனுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரொஜெக்டர் ஆஃப் ஏ, ப்ரொஜெக்டர் ஆஃப் ஏங்கிற பாயிண்ட் அந்த லைன் மேல தான் வரும். ஸோ ரெண்டு ப்ரொஜெக்டார் இருக்கும், ஏக்கு ஒரு ப்ரொஜெக்டார், பிக்கு ஒரு ப்ரொஜெக்டார். 4 லோக்கஸ் லைன் இருக்கும், லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ், லோக்கஸ் ஆஃப் பி டேஷ், லோக்கஸ் ஆஃப் ஏ, லோக்கஸ் ஆஃப் பி, இதெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ ஒன் எண்ட் வண்டி என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ட்ரா பண்ணியாச்சு, அதான் ஃபர்ஸ்ட் டேட்டா நம்ம எடுத்தோம். செகண்ட் என்ன எடுக்கணும் அப்படின்னா ஏபியோட லென்த் என்ன அப்படின்னா 80 mm. ஸோ ஸ்கேல்ல 80 mm எடுத்துக்கோ. எடுத்துட்டு தேர்ட் டேட்டா ஹெச்பிக்கு இன்க்ளைண்டா 30 டிகிரி. ஸோ நீ 80 mm லைன் ட்ரா பண்ணும். இந்த 80 mm எப்படி இருக்கணும் அப்படின்னா இது வந்து ஹெச்பி டேட்டா தானே, இன்க்ளைன் டு ஹெச்பி. ஹெச்பி டேட்டாவை நம்ம எங்கே எழுதுவோம் அப்படின்னா விபி சைடில் தான் என்ன பண்ணுவோம் ட்ரா பண்ணுவோம். ஸோ விபி சைடில் 30 டிகிரி எடுத்துக்கணும், எடுத்துட்டு 80 mm லைன் ட்ரா பண்ணும். ஸோ இந்த லைனோட எண்டில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு லோக்கஸ் கிடைக்கும். இந்த லோக்கஸ் பேர் தான் என்ன அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் பி டேஷ். தென் இதுக்கு நேம் வைக்கணும், அதுக்கு நேம் நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா பி ஒன் டேஷ்னு வைக்கிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து ட்ரூ லைன், டாப் ஃப்ரண்ட் வியூ கிடையாது. ஸோ ஃப்ரண்ட் வியூக்கு தான் ஏ டேஷ் பி டேஷ் நேம் வைக்கணும், ட்ரூ லைனுக்கு பி ஒன் டேஷ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சாச்சு, ட்ரா பண்ணியாச்சு. ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னா விபி ஆங்கிள் கொடுக்கல, அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் வியூ 56 mm கொடுத்துருக்காங்க. ஸோ
ஃப்ரண்ட் வியூ எங்கே வரும் அப்படின்னா இந்த ரீஜனில் தான் என்ன வரும், ஃப்ரண்ட் வியூ வரும். ஸோ 56 mm இந்த இடத்துல எடுத்து 56 mm ஒரு ஆர்க் அடிங்க, அடிச்சுட்டு அதுதான் என்ன அப்படின்னா உங்களோட பி டேஷ். சரிங்களா, அதுதான் என்ன அப்படின்னா பி டேஷ். இதுதான் உங்களோட ஃப்ரண்ட் வியூ, இது உங்களோட ட்ரூ லைன். இது வரைக்கும் தான் என்ன அப்படின்னா கொடுத்துருக்க டேட்டா எல்லாமே காலி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் என்ன அப்படின்னா கொஸ்டின். ஸோ கொடுத்துருக்க டேட்டாவை எல்லாமே டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டேன், ஒரு எண்டு ட்ரா பண்ணியாச்சு, லைனோட லென்த் 8 mm 30 degrees ட்ரா பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் வியூவும் ட்ரா பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற தான் நமக்கு ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து நான் ரெண்டு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஒரு ஷார்ட்கட் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா, என்கிட்ட என்ன இருக்கு, எனக்கு என்ன தேவை அப்படின்னு கண்டுபிடிக்கும். என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, என்கிட்ட ஒரு ட்ரூ லைன் இருக்கு, ஒரு ஃப்ரண்ட் வியூ இருக்கு. சரிங்களா, என்கிட்ட ட்ரூ லென்த் இருக்கு, எனக்கு என்ன வேணும் அப்படின்னா டாப் வியூ வேணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் ஒரு ஆர்க். சரிங்களா, இதான் வந்து ட்ரா பண்ணும். எங்கிட்ட ட்ரூ லைன் இருக்கு, டாப் வியூ வேணும் அப்படின்னா இது எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா லோக்கஸ் பி டேஷ்ல ஆரம்பிக்கும், லோக்கஸ் ஏ வரைக்கும், பி டேஷ்ல இருந்து ஏ வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைனு, தென் லோக்கஸ் பி வரைக்கும் ஆர்க். இதான் வந்து என்ன அப்படின்னா டாப் வியூல இருந்து ட்ரூ லென்த்ல இருந்து டாப் வியூக்கு. சப்போஸ் எங்கிட்ட வந்து டாப் வியூ இருக்கு, எனக்கு வந்து ட்ரூ லென்த் இல்லை அப்படின்னா அப்படி ரிவர்ஸ், ஆர்க் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணணும், அதுக்கப்புறம் லைன் செகண்ட் ட்ரா பண்ணணும். இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட். ரெண்டாவது ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, எங்கிட்ட ஃப்ரண்ட் வியூ இருக்கு, எனக்கு டாப் வியூ வேணும் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன் மட்டும்தான். சரிங்களா, சப்போஸ் டாப் வியூ இருக்கு, எனக்கு ஃப்ரண்ட் வியூ வேணும் அப்படின்னா கீழே இருந்து மேலே, ஸோ அது டவுன்வேர்ட்ஸாக இருக்கும், அது அப்வேர்ட்ஸாக இருக்கும். இதான் நம்ம ஷார்ட்கட்டில் ட்ரா பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ இப்போ என்ன பார்த்தா எங்கிட்ட வந்து ட்ரூ லென்த் இருக்கு அண்ட் டாப் வியூ இருக்கு. ட்ரூ லென்த்தில் இருந்து சாரி ஃப்ரண்ட் வியூ இருக்கு, டாப் வியூ வேணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்புறம் ஒரு ஆர்க். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன், அதாவது லோக்கஸ் ஆஃப் பி டேஷ்ல இருந்து லோக்கஸ் ஆஃப் ஏ வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன், தென் ஏங்கிற பாயிண்ட்டை சென்டராக எடுத்துட்டு இதை ரேடியஸாக எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆர்க். லென்த் தெரியாது, ஸோ நான் சும்மா ரேண்டமான ஒரு லென்த்துக்கு நான் என்ன பண்ணுறேன் ஆர்க் ட்ரா பண்ணுறேன், ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது பி ஒன் டேஷ் அப்படின்னா இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா பி ஒன், இது பி ஒன் டேஷ்னா இது பி ஒன். சரிங்களா, இங்கே எல்லாமே டேஷ் வரணும், இங்கே எதுவுமே டேஷ் வரக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பாரு, இப்போ எங்கிட்ட வந்து ட்ரூ லென்த் இருக்கு, நான் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிட்டேன். இப்போ எங்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா ஃப்ரண்ட் வியூவும் சேர்ந்து இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் வியூல இருந்து டாப் வியூ வேணும் அப்படின்னா எனக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன் மட்டும்தான். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே இருந்து ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ண அப்படின்னா இந்த ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா டாப் வியூ, அதாவது ட்ரூ லென்த்ல இருந்து டாப் வியூ, ஃப்ரண்ட்ல இருந்து டாப் வியூ. ஸோ ரெண்டும் சேர்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா டாப் வியூ தான் கிடைக்கும். ஸோ ஒரு லைன் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா இதுதான் என்ன அப்படின்னா உங்களோட டாப் வியூ. சரிங்களா, ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுது, இந்த பாயிண்ட் வந்து பி, ரெண்டையும் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் வியூ கிடைச்சிடும். இப்போ கிடைக்க போகிற லோக்கஸ் என்ன அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் பி. உங்களுக்கு 4 லோக்கஸ் கிடைச்சான்னு பாருங்க, இது லோக்கஸ் ஆஃப் ஏ, இது லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ், இது லோக்கஸ் ஆஃப் பி டேஷ். 4 லோக்கஸ் கிடைச்சிச்சா தென் பி வழியா, பி டேஷ் அண்ட் பி வழியா ட்ராப் பண்ணுறது போய் என்ன அப்படின்னா ப்ரொஜெக்டார் ஆஃப் பி. ஸோ ரெண்டு ப்ரொஜெக்டார் கிடைச்சிருச்சு அண்ட் 4 லோக்கஸ் கிடைச்சிருச்சு, சம் ஓவர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்பிக்கான இன்க்ளைன்ட் ஆங்கிள், அதாவது தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 degrees சம்மில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விபிக்கான இன்க்ளைன்ட் ஆங்கிள் பை என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது வரைக்கும் கிடைச்சிருக்கும் ட்ரூ லென்த் என்ன அப்படின்னா 80 mm தான் உங்களோட ட்ரூ லென்த். ஸோ 80 mm எடுத்துக்கிட்டு இதை சென்டராக வச்சு லோக்கஸ் பீல ஒரு ஆர்க் அடிச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. அதுதான் என்ன அப்படின்னா இன்னொரு ட்ரூ லைன், ட்ரூ லைன் விச் இஸ் இன்க்ளைன் டு விபி. இந்த ஆங்கிள் மெஷர் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்க்ளைன் டு விபிக்கான ஆங்கிள் வந்து என்ன ஆயிடும் கிடைச்சிடும். ஸோ ட்ரூ இன்க்ளினேஷன் சம்மில் கேட்டுதாங்க அப்படின்னா வி கேன் சிம்பிளி மெஷர் ஃப்ரம் தி டயக்ராம். So this is how we can complete the projection of lines when the front view is given and inclined to VP is not given.